மனநலம் உடல் நலத்துக்கு ஈக்குவலான ஒரு மிக 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 முக்கியமான அவசியமான விஷயம். இவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் மனசு நல்லா இருக்கு, வில் பவர் அதிகமா இருக்கு, தைரியமா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதை கடந்து ஈஸியா போயிடும். நிறைய கோவப்படலாம், நினைக்கிறேன் நீ குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நீ சடனா கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா? ஸோ அந்த செகண்ட்ல அவங்க கோவப்பட்டாங்கன்னா கண்ணுமணி தெரியாம என்ன பண்ணல, திட்டுறாங்களா இல்லை அடிக்கிறாங்களா அவங்களுக்கே தெரியாது. அந்த இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது, அப்படியே வந்து அவங்க வேற ஒரு பர்சனாக கூட பிஹேவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, நான் வந்து நான் தான் இப்படி பிஹேவ் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதுன்னு தெரியுதோ உடனே உங்களே அறியாமல் கை இப்படி போயிடணும், மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. இந்த முதிரை அப்படியே வச்சு எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே இந்த முதிரையை வைக்கிறது மூலமாக ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மனநலம் அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு ஈக்குவலான ஒரு மிக 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 முக்கியமான அவசியமான விஷயம். இப்போ நம்மளோட மனசு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல என்ன வந்தாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடுவோம். நம்ம எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் மனசு நல்லா இருக்கு, வில் பவர் அதிகமாக இருக்கு, தைரியமாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதை கடந்து ஈஸியாக போயிடும். அதுவே வந்து மனசில் நல்ல எவ்வளோ தெம்பாக இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன மனசில் ஒரு சின்ன ஒரு பயமோ பதட்டம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான, நம்ம கவனித்து பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மனசை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நம்மளுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நம்மளை மனசையும் நம்ம மனசையும் அடுத்தவங்க மனசையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும், பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ. இதில் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறது, மேடம் கோபத்தை குறைக்கிறதுக்கு முதிரை இருக்கா, நான் நிறையா கோவப்படுறேன். அவங்களே ரியலைஸ் பண்ணுறாங்க, நான் நிறையா கோவப்படுறேன், நினைக்கிறேன் நீ குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நீ சடனாக கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஏதாவது முதிரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோபத்தை குறைக்கும் முதிரை. ஸோ இந்த கோபம் அப்படிங்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சடனாக, காரணம் இருக்கோ இல்லையோ, திடீர் திடீர்னு சடனாக வந்துட்டு அந்த இமோஷனலாக ஆகிட்டு கோவப்பட்டுருவாங்க. ஸோ அந்த செகண்டில் அவங்க கோவப்பட்டாங்கன்னா கண்ணுமணி தெரியாமல் என்ன பண்ணல, திட்டுறாங்களா இல்லை அடிக்கிறாங்களா அவங்களுக்கே தெரியாது. அந்த இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது, அப்படியே வந்து அவங்க வேற ஒரு பர்சனாக கூட பிஹேவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, நான் வந்து நான் தான் இப்படி பிஹேவ் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோபம் வரது நம்ம மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக, நான் ஒரு முதிரை சொல்கிறேன், அந்த முதிரையை வச்சுட்டா கோபம் வந்து உடனே மனசுக்குள்ளேருந்து அது குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து என்னென்னா யூஸ்வலாக நம்ம பண்ணுறதா, கோபம் வந்து அடிக்கிறதுக்கு இப்படி பண்ணுவோம் இல்லையா, முஷ்டி முதிரை இது பேரே. ஸோ இதை வச்சிங்க, அதாவது நாலு விரலையும் மடக்கிட்டு பெருவிரல் வந்து நடுவிரல் மோதிர விரல் ரெண்டு விரலோட மேலேயும் இருக்கணும். இதை வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் மனசு வந்து உள்ளுக்குள்ளே காம் டவுன் ஆகி அந்த கோபம் உள்ளுக்குள்ளே வந்து கரைய ஆரம்பிச்சிடும், அப்படியே நீங்கள் வந்து காம் டவுன் ஆகிடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதுன்னு தெரியுதோ உடனே உங்களே அறியாமல் கை இப்படி போயிடணும், மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. இந்த முதிரை அப்படியே வச்சுங்க. நீங்கள் வந்து நார்மலாக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா கையை தொங்க விட்டுட்டே இந்த முதிரையில் இருக்கலாம். இல்லை ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா கையை இப்படி மேலே உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சு உட்காரலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உடனே இந்த முதிரையை வைக்கிறது மூலமாக உங்கள் மனசை வந்து ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வந்துட முடியும். இதுக்கு மேலே இதை இன்னொரு பயிற்சியாக நான் சொல்ல போகிறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோபம் வரதை குறைக்கணும் இல்லையா, ஃப்யூச்சரில் கோபம் வரதை குறைக்கணும் இல்லையா. இப்போ அடிக்கடி கோவப்படலாம் அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கேன் கோவப்படலாம் அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த முதிரையே வந்து ஒரு சின்ன பயிற்சி மாதிரி பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். எப்படின்னா நீங்க அமைதியா வீட்டில் பொறுமையா எந்த கோபமும் எந்த டென்ஷனும் இல்லாம நார்மலா வீட்டில் இருக்கிற நேரங்கள்ல, காலை அல்லது இரவு இல்ல மதியமோ ஏதோ ஒரு நேரம் எப்போ நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு இந்த முஷ்டி முதிரை இப்படி வச்சுக்கணும். முஷ்டி முதிரையை வச்சு கண்ணை நல்லா மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு முஷ்டி முதிரையை வச்சுட்டு பொறுமையா வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது நினச்சாவது ஒரு மனசுக்குள்ளே அடி மனசுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு காரணத்தோட ஒரு கோபம் இருந்துச்சு அப்படின்னா அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா கையை இருக்கணும். அந்த கோபத்தினுடைய அளவை வந்து மனசுக்குள்ளே அதிகமாகிட்டே போக 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 கை வந்து நல்லா டைட் பண்ணிகிட்டே போகணும். டைட் பண்ணிகிட்டே போயிட்டு டக்குன்னு அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வந்து அப்படியே நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் கையை. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது
ஃபஸ்ட் டைம் நீங்கள் கோவப்பட்டீங்க இல்லையா, அந்த கையை இருக்குனீங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து போகாது. அதை விட ஒரு 10-20% 30% வரைக்கும் குறைஞ்சிருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே ஒரு 4 தடவை 5 தடவை இதே ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த என்ன காரணத்தினால கோபம் இருந்துச்சோ அது வந்து உங்களுக்கு போயிருக்கும். காரணத்தோட ஒரு கோபம் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சும்மா இயல்பாகவே வந்து சும்மா கையை வந்து நல்லா இறுக்கிட்டு அதுக்கப்புறமா மைல்டாக ஒரு சின்ன ஸ்மைலோடு அப்படியே இந்த கையை வந்து விரிச்சிடணும். இதை வந்து ஒரு 1 டைம் 2 டைம் இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நல்லா ஃபிஸ்ட்டு நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி விரிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த முத்திரையை வந்து ஒரு பயிற்சி மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 1 தடவையோ 2 தடவையோ அந்த மாதிரி பயிற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த முரட்டுத்தனம், அந்த கோபம், திடீர் திடீர்னு டென்ஷன் ஆகிறது, அதெல்லாம் குறைஞ்சி ஒரு மனதுக்குள்ளே ஒரு அமைதி வர்றதை உங்களால் உணர முடியும். ஸோ இந்த கோபம் அப்படிங்கிறது உங்களையும் பாதித்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் இதனால் அதிகமாக வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் எங்கேயோ ஒரு கோபத்தில் இருந்து வந்திருப்பீங்க, சடனாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க அன்பானவங்க மேலே காமிச்சிருவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இழப்புகளை கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம். உங்களை உங்கள் மேலே வந்து ரொம்ப அன்பாக இருந்தவங்க உங்கள் கோபத்தினால உங்களை விட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை, அதாவது எதிர்பாராத மாற்றங்களை கூட கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்கள், உங்கள் உடல் நலம் மனநலம் ரெண்டையுமே நீங்கள் நல்லா வச்சுக்க முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.